தமிழக விவசாயிகளை படுகுழியில் தள்ளி துரோகம் செய்தது திமுக தான் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார் சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக உருவெடுத்ததே திமுகவின் சாதனை என்று குறிப்பிட்டுள்ளார் மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்ற பிறகும் சரி அதேபோல் எண்பத்தி ஒன்பது சரி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றும் சரி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று சரி இத்தனை ஆண்டு காலம் ஆகி கிட்டத்தட்ட ஆசியானுடைய மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக வந்து திமுக தான் வந்து பெரிய சாதனை முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் படுகொலை ஒன்றரை லட்சம் தமிழர்களை படுகொலை செய்தது மீத்தேன் எரிவாயு கெயில் திட்டம் இதெல்லாம் வந்து விவசாயிகளை வந்து படுகொலிக்கு தள்ளி விவசாயிகளை வந்து முழுமையான அளவுக்கு வந்து துரோகம் செய்து தமிழ்நாட்டுக்கே வந்து பதினேழு வருஷம் இருந்து எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து பக்காவது துரோகம் செய்த இந்த திமுக இன்றைக்கு சொல்வது என்பது வந்து வேடிக்கையாக இருக்கின்றது நிச்சயமாக மக்கள் வந்து அதற்கு வந்து தகுந்த ஒரு ஏதாவது பதிலடி